அஸ்லாம் அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு கிச்சடி ரைஸ் அண்ட் கீமா மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் கிச்சடி ரைஸ்க்கு 4 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பொன்னி பச்சரிசி ரைஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் 1/4 கப் மசூர் தால் எடுத்திருக்கேன். இந்த ரைஸையும் தாலையும் ஒன்றா சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து ஊறட்டும். இது அதுக்கப்புறம் ரைஸ்க்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கை நிறைய கொத்தமல்லி புதினா எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா தின்னா வந்து தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரைஸ் குக் பண்ணுறதுக்கு வந்து பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ ஆட் பண்ணிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்குங்க அதில். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 1 மினிட்க்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 1 மினிட்க்கு அப்புறம் வந்து நம்ம 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ்க்கு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 4 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 8 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியில். அப்புறம் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த தண்ணி கொதி வரட்டும். பாருங்க, ரைஸும் தாலும் வந்து நல்லா வந்து சோக் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொதியும் வந்துடுச்சு தண்ணி. இந்த மாதிரி கொதி வரும்போது தான் வந்து ரைஸ் சேர்க்கணும் நாம. இப்போ ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணி லிட் போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தா தண்ணி எல்லாம் ரைஸில் வந்து ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், ரைஸ் குக் ஆகட்டும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரைஸ் குக் ஆயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. கிச்சடி ரைஸ் ரெடி. மட்டன் கீமா மசாலாக்கு 1/2 கிலோ மட்டன் கீமா எடுத்திருக்கேன் நான். மின்ஸ்டு மீட் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மட்டன் இல்லைன்னா கூட சிக்கனில் கூட பண்ணலாம் இந்த மசாலா. நான் 3 பெரிய வெங்காயம், கை நிறைய கொத்தமல்லி புதினா எடுத்திருக்கேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதில் 1 பட்டைத்துண்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து போட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்க. அதில் 5 மினிட்ஸ்க்கு வதக்கி விடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மீதி நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1-3 மினிட்ஸ்க்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா அடி பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 1-5 மினிட்ஸ்க்கு வதக்கி விடுங்க. இப்போ வந்து மட்டன் கீமாவும் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கோரியண்டர் பவுடர், கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து 1-5 மினிட்ஸ்க்கு வந்து இந்த மசாலா வந்து வதக்கி விடுங்க. நான் இதில் 1 பெரிய தக்காளி கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஜாரில், மிக்சி ஜாரில் போட்டு. அந்த போட்டோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு 3 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவில். அப்புறம் குக்கர் லிட் மூடி மேலே வெயிட் போட்டு 4 விசில் வரட்டும். 4 விசிலுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் 2 மினிட் இருந்துச்சுன்னா நம்மளோட கீமா மசாலா ரெடிங்க. கிச்சடி கூட கீமா மசாலா நான் எள்ளு சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.